வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒய் திஸ் இஸ் அனிருத் சியரா, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே ராக் ஸ்டார், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் மேன். பிகாஸ் என்னோட டே டு டே லைஃப் ஃபுல்லாத்துலேயும் அனிருத் இருக்காது, அவரோட மியூசிக் மட்டும்தான் என்னோட டே டு டே லைஃப் ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த பாட்டு நான் இப்போ காலையில் தான் கேட்டிருப்பேன் ஒரு ஆல்பம், இருந்தாலும் நான் நைட்டுக்கு எப்போ எனக்கு சலிக்கவே சலிக்காமல் நான் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு மியூசிக் டேரக்டரோட ஆல்பம்னா அது அனிருத் தான். பிகாஸ் எனக்கு அனிருத் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் அனிருத்தோட மியூசிக்காக இருக்கட்டும் சரி. எனக்கு அனிருத்தோட ஓஎஸ்டி கேட்டாலே இப்போ நம்ம ஒரு மாதிரி டவுனாக இருக்கிறப்ப அனிருத்தோட ஓஎஸ்டி கேட்டால் ஒரு பம்பிங் பவர் கிடைக்கும். அது மாதிரி நமக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கிறப்ப நம்ம ஒரு லைஃப் ஆஃப் பழமாக அந்த மாதிரி அனிருத் பாட்டெலாம் கேட்குறப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் தான். பட் இருந்தாலும் அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அனிருத்தோட சாங் கேட்குறப்ப ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், அனிருத்தோட சாங் கேட்குறப்ப ஒரு பம்பிங் எனர்ஜி கிடைக்கும், அனிருத் சாங் கேட்குறப்ப அழுக ஒரு எல்லாமே எல்லாமே கலந்தது தான் அனிருத்தோட சாங்ஸுன்றது. எல்லா டேரக்டர்ஸும் இது எல்லாமே தருவாங்க, பட் எனக்கு பர்சனலாக அனிருத் சாங்ஸ் எனக்கு அவ்வளோ க்ளோஸ் ஹார்ட்டடான ஒரு பாட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிங்கன்னா, ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாவில் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறையா ட்வீட்ஸ் அண்ட் போஸ்டர்ஸே வரும். வி ஆர் லிவிங் அண்ட் அனிருத் சியரா, அனிருத் சியரான்னு நிறையா போஸ்ட் நம்ம பார்த்துருப்போம். அது ஏன்றது தான் இந்த வீடியோ வரப்போது. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் ஏன்னா, அனிருத் இஸ் த பேக் போன் ஆஃப் மெனி ஃபிலிம்ஸ். எஸ், அவரோட பிஜிஎம்ஸ், அவரோட மியூசிக் தான் நிறையா படத்துக்கு ஒரு பேக் போனாகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்ம ஜெயிலர் தலைவரே சொல்லியிருப்பார், படம் பார்க்குறப்ப ஆவரேஜாக தான் இருக்கும், பட் அனிருத் மியூசிக் தான் வேறு லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லியிருப்பார். 100% ஷுர் அனிருத் மியூசிக் தான் அவ்வளோ ஒரு பீக்கு கொண்டு போனேன். எஸ் நெல்சனோட ரைட்டிங்கும் அதில் இருக்குது, பட் இருந்தாலும் நிறையா பேர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஜெயிலர் படத்து மாதிரி எக்ஸ்பெக்டேஷனே இல்லாதவங்களுக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணது யாருன்னா அனிருத் தான். ஏன்னா அந்த ஹுக்கும்ன்ற ஒரு பாட்டே பட்டி தொட்டி எங்கும் ஜெயிலர் படத்துக்கு ஹைப் ஏற்றுனதுன்னா இது அனிருத் தான். அண்ட் ரீசெண்டாக வந்த தேவாரா படத்துலேயும் அனிருத்தோட மியூசிக் தான் எலிவேட் பண்ணியிருக்குன்னு நான் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறேன். நான் இன்னும் படம் பார்க்கல, பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், பட் அனிருத் இஸ் அ பேக் போன் ஆஃப் மெனி ஃபிலிம்ஸ். எஸ், அனிருத்தோட பிஜிஎம்ஸ் ஒரு படத்தை, இங்கே இருக்கிற ஒரு படத்தை இங்கே கொண்டு போய் எலிவேட் பண்ணணும்னா அது அனிருத் மியூசிக் பண்ணுவோம். மெயினாக அனிருத்தோட என்ன சொல்கிறது, ஆக்ஷன்ஸ்க்கு அவர் கொடுக்குற மியூசிக் நம்ம ஃபைட்டு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்க்குறப்ப அனிருத் மியூசிக் ஆட் ஆகுறப்போ இன்னொரு எலிவேட் ஆகும். ஜெயிலர் தேவாரால் மட்டும் இல்லை, நம்ம விவேகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பீஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம தர்பார் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா படத்துலேயுமே அனிருத்தோட பிஜிஎம் தான் நமக்கு வந்து திரும்பி பார்க்க ஒரு வாட்டி திரும்பி பார்த்தாலுமே போர் அடிக்காமல் கொஞ்சம் என்கேஜ் பண்ணி வைக்கிறது அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அனிருத்தோட மியூசிக் எப்பயுமே ட்ரெண்ட்லேயே இருந்துகிட்டு இருக்கும். பிகாஸ் அனிருத் அவரோட ஆல்பம்ஸ் மியூசிக் எப்பயுமே ஒரு டைம் கேப்குள்ளே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், ரொம்ப பெரிய லாங் கேப்லாம் விட மாட்டார், பட் விட்டாலும் அது திருப்பி வரப்போ ஹிட்டாக தான் போகுது. பட் அவர்கிட்ட இருக்க மெயின் பாசிட்டிவ் என்னன்னா, டைம் கேப் வந்து ஒரு டைம் கேப்பில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அவர் ட்ரெண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்குன்றதுக்கு. அதுக்கப்புறம் ஃபேன் சர்வீஸ் அவருக்கு வந்து ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா பாட்டு பண்ணுறனால தான் நிறையா பேருக்கு அது பிடிக்குது. பிகாஸ் நம்ம ஒரு பெரிய ஹீரோஸ்லாம் எதுக்கு அனிருத்துக்கிட்டே போகிறாங்கன்னா, அவர்னால ஒரு வந்து ஒரு குத்துப்பாட்டு, ஒரு குத்துப்பாட்டு அனிருத் மாதிரி நிறையா பேர் கொடுத்துருக்காங்க. பட் அனிருத் எல்லா ஹீரோக்கும் ஒரு பாட்டு கொடுத்துருவோம். இப்போ சூப்பர் ஸ்டார்னா மரண மாஸ் இருக்குது, ஆண்டவர்னா பத்தல பத்தில் இருக்குது, தளபதினா வாத்திக்கமி நாரடி தான் இருக்குது, அதுக்கப்புறம் தலைன்னு பார்த்தீங்கன்னா ஆளுமாடு உருமோ அது எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும். சூர்யா அவருக்கு பார்த்தீங்கன்னா சொடக்கு மலை சொடக்கு இருக்குது. இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் எல்லாருக்குமே, தனுஷ் அவருக்கு வந்து மாரி லோக்கல் இருக்குது, எல்லா பெரிய ஹீரோஸ்க்குமே அவரோட ஒரு ஒரு குத்துப்பாடு ஓப்பனிங் சாங் ஒன்று. அண்ட் சிவகார்த்திகேயன் அவருக்கு வந்து ஜலபுல ஜங்கு இருக்குது, கருத்தவெல்லாம் கழிச்சா இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே அவர் ஓப்பனிங் சாங் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்ததுனால தான் ஃபேன்ஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோ அவரோட படம் வந்துச்சுன்னா அனிருத் இருக்கணுன்ற நினைக்கிறது காரணம் இந்த மாதிரி ஃபேன் சர்வீஸ் அவர் பண்ணிடுவார், ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று கொடுத்துருவார். ஸோ அது வந்து ஜஸ்ட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப மட்டும் அந்த வைப் இருக்காது, படம் ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் கழிச்சு இப்போ கூட நம்ம வார்த்தை கம்மிங்க எல்லாரும் வைப் பண்ணுவோம், கருத்தோலாங்கலிஜா, ஜலபுல ஜங்கன், மாரி, ஆளுமாடுமா இன்னும் ட்ரெண்ட்லேயே இருக்குன்னா ஏன் காரணம்னா அனிருத் அந்த வந்து அவர் ஒரு ஃபேனாக பண்ணுறதா அது ரொம்ப பெரிய ரீசன் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் எந்த ஹீரோவுக்கு பண்ணாலுமே தான் ஒரு ஃபேன் பண்ணால் ஒரு மியூசிக் பண்ணால் எப்படி இருக்குன்ற அளவுக்கு தான் குத்துப்பாட்டாக இருக்கப்போ அண்ட் குத்துப்பாட்டில் தலைமை பிரிச்சு வாப்பில். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மெயின் பாசிட்டிவ் என்னன்னா சூப் சாங். எஸ், பிகாஸ் சூப் சாங் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட அவ்வளோ கனெக்ட் ஆகும். ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் இந்த வைரஸ் குழந்தையா இருக்கட்டும், மாரி படத்தில் தப்பாக தான் தெரிய இருக்கட்டும், மாஸ்டரில் குவிட் பண்ணடா, அதுக்கப்புறம் விஐபியில் ஊதுங்கடா சங்கு, அதுக்கப்புறம் திருச்செட்டுன்ற படத்தில் லைஃப் ஆஃப் பழம், அதுக்கப்புறம் தேன்மொழி, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட கனெக்ட் அவங்கள ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி மியூசிக் பண்ணுறது அனிருத்தோட மெயின் பாசிட்டிவ் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த பாட்டெலாம் கேட்குறப்ப யங்ஸ்டர்ஸ் அவங்கள ஃபீல் பண்ணிப்பாங்க, இந்த பாட்டு எல்லாத்துலேயுமே ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு சூப் சாங்காக படத்தில் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸோட எமோஷனாக அதில் கனெக்ட் ஆகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அது அனிருத்தை வந்து இன்னும் எப்பயுமே ட்ரெண்ட்லேயே வச்சுக்கிறதுக்கு அது ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன்.
ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா அனிருத் மெயின் பாசிட்டிவ் என்னன்னா லவ் சாங்ஸ் அவ்வளோ ப்ரீஸியாக அவ்வளோ ரொம்ப மெலோடிக்காக அனிருத்னால போடும். அனிருத்னால வந்து ஒரு லவ் சாங் ரொம்ப மெலோடிக்காகவும் போட முடியும், பார்ட்டி வைப்லையும் தர முடியும், அழுக வைக்கிற மாதிரியும் தர முடியும். எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம தேன்மொழி பாட்டு சொல்லலாம், அதுக்கப்புறம் நம்ம கனவே கனவை, இப்போ வரைக்கும் கனவே கனவை கேட்டு அழுகாதவங்க இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த பாட்டில் அப்படி ஒரு எமோஷனை அவர் கன்வே பண்ணியிருப்பார். அனிருத்துக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு குத்து பாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு எமோஷன் சாங்காக இருக்கட்டும் சரி, ஒரு லவ் சாங்காக இருக்கட்டும் சரி, ஒரு சூப் சாங்காக இருக்கட்டும், இந்த எல்லாத்துலேயுமே ஒரு எமோஷன் அவர் கடத்துவார். அதுதான் அவரோட மெயின் பாசிட்டிவ் பார்க்குறோம். பிகாஸ் ஒரு பாட்டு மூலியமாக எமோஷனை கடத்த ரொம்ப கஷ்டம். அதான் அனிருத் எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறனால தான் இன்னும் ஒரு ட்ரெண்ட்லேயே இருக்கார். மெயின்னொன்று என்னென்னா அனிருத் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அனிருத் பட்ட ஒரு ஆல்பமில் எந்த ஆல்பமுமே ஆவரேஜ் வரைக்கும் ஆவரேஜ் இந்த ஆல்பம் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஒஸ்டின் எந்த ஆல்பமே ஒரு சின்ன ஒரு சின்ன படம் ரம்ன்ற ஒரு படத்தில் இருக்க ஆல்பமாக இருக்கும் சரி, அது ஒரு ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஆவரேஜ்ன்றது அது வந்து என்ன சொல்லணும், இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுத்துருப்பாரு தவிர அவர் மியூசிக் ஒஸ்ட்ன்றது எந்த கேட்டகரியிலுமே. இப்போ வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அனிருத் பாட்டில் எந்த பாட்டில் ரொம்ப ஒஸ்டான பாட்டுன்னு கேட்டால் யோசிப்போம். ஏன்னா ஒஸ்டான பாட்டுன்னு அனிருத் பாட்டில் எதுவுமே சொல்ல முடியாது, அது ஒரு மெயின் ப்ளஸாக சொல்லலாம். எல்லாம் அனிருத் இப்போ தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அனிருத்தோட எல்லா பாட்டையுமே எல்லாரும் கேட்டிருப்பாங்க. எல்லா பாட்டியும் அவர் த்ரீல ஆரம்பிச்சு இப்போ வேட்டையின் வரைக்கும் இருக்கு எல்லா பாட்டியுமே எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஒரு பாட்டு மிஸ் பண்ணாமல் கூட கேட்டிருப்பாங்க. பிகாஸ் அனிருத் அந்த ட்ரெண்ட்லேயே இருந்துகிட்டு இருப்பார். அனிருத்தோட மியூசிக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அனிருத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வெஸ்டர்ன் மியூசிக்கில் நம்ம ஃபோக் கலந்து பண்ணுறது அது ரொம்ப சூப்பராக பண்ணுவார் அனிருத். இப்போ எக்ஸாம்பிள் வேட்டையனில் கூட அந்த கிளீன் ஷாட்னு ஒரு ஒரு தீம் இருக்கும். அந்த தீமில் கூட நம்ம மனசிலாயோ அந்ததையும் ஒரு வெஸ்டர்னையும் மிக்ஸ் பண்ணது வந்து அனிருத்தோட ரொம்ப பெரிய பாசிட்டிவ். ஆனால் அனிருத்தோட கேங் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேங் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லைன்னு அவங்க ஓப்பனாக சொல்லிடுறதுனால அனிருத்னால வந்து ஈஸியாக எந்த பாட்டுனாலும் போட முடியுதோன்னு எனக்கு தோணும். பிகாஸ் இப்போ எல்லாருக்குமே தெரியும் அவங்க அவர் இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்பே தெரியும்னா அவங்க டீமில் அவங்க ஏஜில் இருப்பாங்க, கீழே அவங்க ஏஜ் கம்மியாக இருப்பாங்க, எல்லாருக்குமே பாட்டு கேட்பாங்க இந்த பாட்டு நல்லா இருக்கா இந்த இப்போ இந்த மாதிரி எந்த இதோ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த மாதிரி வந்து அதை நம்ம அப்சர்வ் பண்ணுறது அடுத்தவங்கிட்ட வந்து நம்ம இன்புட்ஸ் வாங்கிக்கிறது வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவ் நான் பார்க்குறேன். பிகாஸ் சினிமாவில் அடுத்தவங்கிட்டருந்து கிடைக்கிற நம்ம ரிவ்யூஸாக இருக்கட்டும் சரி இன்புட்ஸாக இருக்கட்டும் சரி அது ரொம்ப பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் அனிருத் கிட்ட இருக்க இன்னொரு மெயின் பாசிட்டிவ் என்னன்னா அனிருத் வந்து இப்போ ஒரு படத்துக்கு ஒரு 10 BGM இருக்கும், 10 BGM வேற வேற BGM போட்டாங்கன்னா ஆடியன்ஸ்னால அந்த BGM ரெகனைஸ் பண்ண முடியாது. பட் அனிருத்தோட ஒரு ப்ளஸ் என்னன்னா ஒரு டியூன் எடுத்துப்பார். ஒரு இப்போ ஹுக்கும்னா அந்த ஹுக்கும் இருக்கிற அந்த டியூன் மட்டும் எடுத்துப்பார், அதை வச்சு அவர் டிஃப்ரெண்டாக ஒரு BGM போடுவோம். அதுக்கு ஆடியன்ஸ் கேட்குறப்ப ரொம்ப ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். அவங்க கேட்ட பேக்ரவுண்ட்ஸ் கொடுக்கலாம். அனிருத்தோட இன்னொன்று என்னன்னா அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மெயின் தீமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எல்லாம் லூப்லேயே கேட்டுட்டு படத்தில் வந்து அது டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் பார்க்குறப்போ ஒரு மாதிரி மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். இப்போ வேட்டையில அதான் நடந்துச்சு, ஹண்டர் வண்டான்ற BGM வச்சு அனிருத் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பார். கிளீன் ஷாட்னு ஒன்று பண்ணியிருப்பார், அந்த ஹேண்ட்ஸ்அப்னு ஒன்று பண்ணியிருப்பார் வேட்டையிலேயே. அதெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் அனிருத்தோட இன்னொரு மெயின் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட பேக்ரவுண்ட்ஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் அனிருத்தோட ஸ்ட்ராங் ஜோன் என்னென்னா அனிருத்தோட பேக்ரவுண்ட்ஸ்க்கு தான். பிகாஸ் அந்த ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ஸ்க்கும் படத்தை இந்த அளவுக்கு எலிவேட் பண்ணும். அண்ட் அனிருத்தோட ஓஎஸ்டிஸ்க்கு ஃபேன்ஸ் இப்போ எக்கச்சக்கமாக இருக்காது. எனக்கு ட்விட்டரில் பார்க்குறப்பே தெரியுது. பிகாஸ் லியோ வந்து 1 வருஷம் ஆக போகுது, லிட்டரலி 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் அந்த படத்துக்கு ஓஎஸ்டி வரல, இன்னும் ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு லியோ ஓஎஸ்டி வேணும் லியோ ஓஎஸ்டி வேணும் கிட்ட. பிகாஸ் அந்த அளவுக்கு இப்போ கிரேஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ பாட்டு கேட்குறவங்க எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் பாட்டு கேட்கறத விட ஓஎஸ்டிஸ் கேட்கறது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்கன்னு தோணுது. பிகாஸ் அந்த ஓஎஸ்டின்றது வந்து ஒரு சீனை எலிவேட் பண்ணுறதுக்கான ஒரு இது, அது வந்து சீனோட பார்க்காம தனியாக கேட்டாலுமே அது நமக்கு ஒரு மாதிரி அட்ரினல் பம்பிங் தராதுன்னா அது அனிருத்தோட ஓஎஸ்டின்னு சொல்லலாம். அனிருத்தோட மெயினாக பார்த்துட்டா கத்தி ஓஎஸ்டி சொல்லலாம், விக்ரம் மாஸ்டர் அண்ட் பேட்டை தர்பார் ஓஎஸ்டி. எனக்கு தர்பார் ஓஎஸ்டிலாம் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அண்டு இதில் எனக்கு பிக் ஆஃப் த ஆல்பம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அண்ட் விக்ரம் தான் நான் சொல்லியே ஆகும். பிகாஸ் மாஸ்டர்லேயே நம்ம போன வாட்டி சொன்ன மாதிரி அனிருத் வந்து அந்த தளபதி அந்த மெயின் தீம் எடுத்துட்டு அதில் நிறையா வேரியேஷன் காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பவானி தீம்லேருந்து நிறையா வேரியேஷன் காமிச்சிருப்பார். அந்த குட்டி ஸ்டோரிலேருந்து சில வேரியேஷன்லாம் காமிச்சிருப்பார். அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த விக்ரம் ஓஎஸ்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு ஓஎஸ்டி. பிகாஸ் அதில் அமர் தீம் எனக்கு இன்னும் நான் இருக்கேன். எனக்கு வெற்றி தேட்டரில் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு அந்த ஒவ்வொரு EDM பிட்ஸும் விழுகிறப்ப எனக்கு டும் டும் அந்த ஒரு ஸ்பீக்கர் அடிக்கிற சத்தம் கேட்குது.
நான் விக்ரம் ஓஎஸ்லாம் எப்படா ரிலீஸ் பண்ணுவாருன்றது டக்குன்னு நல்லா ரிலீஸ் பண்ணுறேன். நான் லியோ ஓஎஸ்டிக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ மூலமாக அனி ப்ளீஸ் லியோ ஓஎஸ்டியை டக்குன்னு ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் லியோ ஓஎஸ்டிக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ட்விட்டரில் ஹேஷ்டேக்கே போட்டாங்க, வி வாண்ட் லியோ ஓஎஸ்டின்ற ஹேஷ்டேக்கே போட்டாங்க. அந்த அளவுக்கு லியோ ஓஎஸ்டி மேலே எவ்வளோ கிரேஸ் இருக்குது. பிகாஸ் அவர் ரட்டட்டா விட்டுட்டார், அந்த ரட்டட்டா வச்சே சில தான் பண்ணியிருப்பார். என் கஃபேல ஒன்று அந்த ரட்டட்டா பிஜிஎம் வச்சு அந்த ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருப்பார். அது ஒரு சீரியஸ் டோனில் இருக்கும். அது அதெல்லாம் வந்து MP3 கேட்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது டக்குன்னு ரிலீஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும் தெரியும். பிகாஸ் நிறையா பேருக்கு ஏன் ஓஎஸ்டி கேட்குறாங்கன்னா நம்ம படத்துலேயே கேட்கலாம், பட் படத்தில் SFX இருக்கும், டைலாக் இருக்கும், அதையும் தாண்டி நமக்கு அந்த மியூசிக் நம்மளை அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். அது அனித்தோட மெயின் பாசிட்டிவ் அண்ட் அனித் அதில் வந்து கில்லி தான். அண்ட் ஃபைனலாக ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கணும்னா தேங்க்ஸ் அலாட் அனி பாய். எனக்கு என்னன்னா இப்போ எல்லாருமே வந்து ஏஆர் ரமணன் பெரிய பையன் கூப்பிடுவாங்க, யுவன் சங்கர் ராஜா வந்து சின்ன பையன் கூப்பிடுவாரு, எனக்கு அனிருத்த வந்து அனி பையன் கூப்பிட தான் பிடிக்கும். பிகாஸ் எனக்கு தெரியல அது ஏன் அந்த பெரிய பாய் அந்த பாயின்ற ஒரு வார்டில் வந்து ரொம்ப ஒரு அண்ணான்ற ஃபீல் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு அனி பாயின் கூப்பிட்டோம்னா தேங்க்ஸ் அலாட் அனி பாய். பிகாஸ் எனக்கு அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அவரோட மியூசிக் தான் ரொம்ப கனெக்ஷனாக இருக்கும். நமக்கு எந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு இப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடணும்னு தோணுது அனிருத் பாட்டு கேட்கலாம், இப்போ ஒரு மாதிரி லவ் ஃபீல் வேணுமா அனிருத் பாட்டு கேட்கலாம், சோகமாக இருக்குமா அனிருத் பாட்டு கேட்கலாம். அனிருத்தோட ஓஎஸ்டிஸ் அவ்வளோ பிடிக்கும், அவரோட ஓஎஸ்டிஸில் இருக்கிற வேரியேஷன் அண்ட் அனிருத் மேலே கிரிசமாக நிறையா இருக்குது. அவருக்கு வேரியேஷன் காட்ட மாட்டார், அவரு வாய்ஸ் அவரே பாடிக்கிட்டு இருக்காருன்றது, பட் வேரியேஷன் தான் இப்போ காமிச்சிருக்காரு. வேரியேஷன் தான் இப்போ நம்ம இந்தியன் டூவில் பாரான்னு பார்க்கறது யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். அனிருத் அந்த பாரான்ற மாதிரி ஒரு மியூசிக் பண்ணுவாரான்னு யோசிச்சிருக்க மாட்டோம், பண்ணியிருக்காரு. தேவாராலையும் ஒவ்வொரு பாட்டுமே அவருக்கு அவரோட ஜோன்லேருந்து அவுட் ஆஃப் ஜோன் தான், லிட்ரலி ஏன் வேட்டையும் கூட அனிருத்தோட அவுட் ஆஃப் ஜோன் தான். எக்ஸப்ட் அந்த ஹண்டர் ஒன்டர் அந்த தலைவருக்கான மாசத்தை தவிர்த்து வேட்டையன்றது அனிருத்தோட அவுட் ஆஃப் ஜோன் தான். அண்ட் இன்னொரு கிரிட்டிசிசம் என்னன்னா அனிருத் வந்து அவர் வந்து பாட்டு அவரே பாடிக்கிட்டு இருக்காரு, அவர் மட்டுமே எல்லாரும் பாட்டு பாடுறாருன்னு ஒன்று இருக்கு. எல்லார் பாட்டுமே அவர் பாடுறாரு தான் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் அது ஹிட் ஆகுதுல்ல, அது எல்லாருமே அது ரசிக்கிறாங்கள, அதுதான் மெயின். இப்போ வந்து அவர் தான் தான் மியூசிக் டேரக்டர், நான் தான் எல்லா பாட்டுமே பாடுவேன், ஆனால் அந்த பாட்டு யாருமே ரசிக்காமல் இருந்துக்கிட்டோம்னா அவங்க அதை பாடிக்கிட்டே இருக்கிறது தப்பு. அனிருத்தோட வாய்ஸில் அவ்வளோ ஒரு மேஜிக் இருக்குது. அவர் பாடினா எனக்கு தெரிஞ்சு எனக்கு சில பாட்டெலாம் ஒரு ஆல்பமில் இப்போ எனக்கு ஹண்டர் ஹண்டாரே சித்தார்த் பசூர் தான் பாட்டிருப்பார், எனக்கு நான் பிடிச்சிருந்துச்சி, பட் இருந்தாலும் எனக்கு அது அனிருத் பாட்டி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இன்னும் சூப்பராக இருந்திருக்கு, இப்போ சூப்பராக இருக்குது, பட் எனக்கு அனிருத் பாட்டி தான் இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குமோன்னு தோணுது. ஏன்னா எனக்கு அனிருத் வாய்ஸ் அவ்வளோ பிடிக்கும், எனக்கு மனசுலாயோல எனக்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக அனிருத்தோட வாய்ஸில் வேரியேஷன் கட்டுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அனிருத்தோட வாய்ஸ் சூப்பராக இருக்குது, அது ஒரு செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம், ஒரு படத்துக்கு செல்லிங் பாயிண்ட் அது. பட் அது வெறும் செல்லிங் பாயிண்ட் இல்லாமல் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கிறனால தான் அது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தெரில. அண்ட் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் அனிருத் பற்றி இருந்துச்சா என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது பாசிட்டிவாக நெகட்டிவாக உங்களுக்கு என்னெல்லாம் அனிருத் பண்ணி தோணுதோ உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். அண்ட் மறக்காமல் நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் லவ் ஸ்டக்ஸ் ரிலீஸ் ஆகி 27K தாண்டி போயிட்டுருக்கு, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ், பை. இப்போ தான் இந்த வீடியோ எடுத்து முடித்த உடனே நான் ட்விட்டரில் போய் பார்த்தா தீமா தீமாவோட ப்ரோமோ வந்துச்சு. மேன், கேட்டதுக்கப்புறம் என்ன வாய்ஸ், என்ன டியூனு, மெயினாக அந்த ஹூக் தீமா தீமா வரப்போ ஒரு மாதிரி லிட்டலி எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. இதனால தான் நான் சொல்கிறேன், வி ஆர் லிவிங் இன் அனிருத் எரா.